பழகனை நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினரும் நீண்டகாலமாக ஈழத்தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் கருத்தியல் தளத்தை தமிழகத்தில் தனது கட்சிக்குள்ளும் கட்சிக்கு அப்பாற்பட்ட தளங்களிலும் ஒரு இடதுசாரியாக மட்டுமல்ல எழுத்தாளராகவும் முன்னெடுத்து வரும் தோழர் சி மகேந்திரன் அவர்களை தற்போது மேற்கொண்டிருக்கும் ஒரு ஐரோப்பிய பயணத்தின் போது சந்திக்கின்றோம். வணக்கம் தோழர் மகேந்திரன் அவர்களே. ஈழத்தமிழர் விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபைக்குள் அண்மையில் ஜெனீவாவிலும் நியூயார்க்கிலும் இலங்கை அரசு இன அழிப்பு குற்றத்தை நோக்கிய சர்வதேச விசாரணையை முகம் கொடுக்காமல் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கு வேண்டிய காலமும் வெளியும் வழங்கப்பட்டிருப்பது தொடர்பாக ஈழத்தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் உலகளாவிய தமிழர் சமுதாயமே அதிருப்தி அடைந்துள்ளது. இந்த தருணத்தில் அமெரிக்கா இலங்கை அரசோடு இணைந்து கொண்டு வந்த தீர்மானம், அதன் மீதான தனது கண்டனத்தை தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து கட்சிகளும் இயக்கங்களும் பகிரங்கமாகவே முன்வைத்துள்ளன. ஆனால் மறுபுறத்தில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மத்தியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தமிழரசு கட்சிக்குள்ளும் புலம்பெயர் தேசத்திலும் மேற்கு சார்பு அணி ஒன்றை உருவாக்கி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீங்கள் தமிழகத்தில் இடதுசாரி அரசியலில் நீண்டகால அனுபவம் உள்ளவராக இருக்கிறீர்கள். தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டின் முக்கியத்துவம் குறித்தும் தமிழ்நாடு தொடர்ந்தும் எவ்வாறு இயங்கலாம் என்பது குறித்தும் உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கிறது? இந்த ஜெனீவாவிலே அண்மையிலே நடைபெற்ற அந்த நிகழ்வு என்பது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி என்பதில் வந்து எல்லாருக்கும் ஒரு வருத்தமும் ஒரு வேதனையும், உலக அளவிலான ஒரு மனித நீதி என்பது புறக்கணிக்கப்பட்டதை போல ஒரு உணர்வு ஏற்படுகிறது. இதற்கு யார் காரணம் என்பதெல்லாம் நமக்கு மிக நன்றாகவே தெரியும். நம்முடைய தமிழ் மக்கள், ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவரும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கு அதிகமான மக்கள் படுகொலை செய்யப்பட்டு அந்த படுகொலைக்கான நியாயத்தை கேட்டு தொடர்ந்து போராடுகிற போது அந்த போராட்டத்தினுடைய நியாயங்கள் இப்படி புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக ஆழமான வேதனையை நமக்குள் உருவாக்கி வைத்திருக்கிறது. இதற்கு ஒரு அடிப்படை காரணமாக நான் பார்ப்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய ராஜதந்திரம் என்பது மட்டுமல்லாமல் தமிழினத்தை அணிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு தீய நோக்கம் கொண்ட ராஜதந்திரம் என்பது மட்டுமல்லாமல் உலக அளவிலான உலகமயத்தினுடைய பின்னணியில் புவிசார் அரசியல் என்று சொன்னாலும் கூட அந்த புவிசார் அரசியலிலே உலகமய காலத்திலே ஒரு தனி தாக்குதல், தனியான நிலைப்பாடுகள் இவையெல்லாம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் எல்லா சுயநலத்தை அடிப்படையாக கொண்ட அத்தனை பேரும் ஓரணியில் நின்று தமிழ் மக்களுடைய நியாயத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இதற்கான மாறுதலுக்கான வேகத்தை கடந்த காலத்தை விட இன்னும் வேகமாக நாம் முன்னெடுத்து இதில் வெற்றி பெற முடியும். இதைத்தான் நான் உறுதியாக நம்புகின்றேன். இது ஏதோ ஒரு அமெரிக்காவிடமோ அல்லது இந்தியாவிடமோ அல்லது இலங்கை அரசாங்கத்திடமோ ஒரு கையேந்தி பிச்சை கேட்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. முதலில் இதை அனைவரும் உணர வேண்டும். ஏதோ ஒரு நாடு அரசாங்கம் அவர்களுடைய தயவில் தான் இதை நடக்க வேண்டும் என்பதை போல ஒரு தோற்றத்தை காட்டுகிறார்கள். அண்மையிலே பத்திரிகையில வந்த சில செய்திகள், ஊடகங்களிலே வந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கிற போது அவர்களுடைய மனநிலையே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நியாயம், நியாயத்திற்கான போராட்டம் என்பதை புறக்கணித்துவிட்டு ஒவ்வொருவருடைய கருணையால் இவற்றை எல்லாம் பெற்றுவிட முடியும், அமெரிக்காவினுடைய கருணையால், பிரிட்டனுடைய கருணையால், அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய கருணையால் இவற்றை எல்லாம் பெற்றுவிட முடியும் என்கின்ற அளவிற்கு அவர்களுடைய மனநிலை இருக்கிறது. முதலில் இந்த மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், இது ஒரு உரிமை சார்ந்த ஒரு போராட்டம். இந்த உரிமை சார்ந்த போராட்டத்திலே கொல்லப்பட்டவர்கள் அதற்காக கிடைக்கக்கூடிய நியாயங்களுக்கான போராட்டத்தை நாம் வழிநடத்துகிற போது நம்முடைய உரிமைக்கான அந்த வேகத்தையும் உரிமைக்கான அந்த வலுவையும் முன்வைக்க வேண்டுமே ஒழிய, மாறாக ஒவ்வொருவருடைய தயவிலே அவர்களுடைய தயவில் தான் இதை கிடைக்கும் என்கின்ற அந்த மனநிலையிலிருந்து முதலில் விடுபடுவது அவசியம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ரொம்ப வேதனையோடு இதை கவனிக்கிறார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் சபை அல்லது வந்து மனித உரிமை ஆணையம் இவற்றுடைய நுட்பங்கள் எல்லாம்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சராசரி மக்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒன்று அவர்களுக்கு என்ன புரிகிறது என்று சொன்னால், கொலை செய்தவர்கள் இலங்கை அரசாங்கம், இலங்கை அரசாங்கத்திலே அங்கம் வகித்தவர்கள் தான் இப்பொழுதும் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இவ்வாறான ஒரு நீதி விசாரணையை ஒப்படைத்தால் அது நீதியா, அது நீதியா இருக்குமா என்கின்ற சாதாரண உணர்வு தமிழ்நாடு மக்களிடம் இருக்கிறது. இவற்றை ஒருங்கிணைத்து அந்த உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த போராட்டமாக எதிர்காலத்தில் அதை மாற்ற வேண்டும். தற்போதைய கொழும்பு அரசு அமெரிக்க சார்பு நிலையை எடுத்திருப்பதால் பாரம்பரியமாக கொழும்பு அரசை ஆதரித்த ரஷ்யா சீனா அணி நாடுகளிடம் இருந்து அது தனிமைப்படுத்தப்பட்டு விட்டதாகவும், இது பயங்கரவாதத்திற்கு எதிராக போராடி இலங்கையை ஒன்றிணைத்த சிங்கள தேசத்திற்கும் அதற்கு துணை நின்ற இராணுவத்திற்கும் இழைக்கப்படும் துரோகம் என்றும் கொழும்பை மையமாக கொண்ட இடதுசாரிகள் என்று கூறிக்கொள்ளும் ராஜதந்திரிகளால் கூறப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஜெனீவாவில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு பின்னால் ரஷ்யாவும் சீனாவும் இந்தியாவும் அணிதிரண்டதையே நாங்கள் காண்கிறோம். இவ்வாறாக ஈழத்தமிழர்களை கொழும்பு கூடாகவே பார்ப்பது என்ற பிடிவாத நிலையே பல அநீதிகளுக்கு கூட காரணமாக இருக்கிறது. இந்த நிலையை அனைத்துலக ரீதியில் எவ்வாறு மாற்றலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நீங்கள் சொல்றதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையும் எப்படி கொழும்பின் ஊடாக பார்க்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஏனால் பிரச்சனையே கொழும்புதான். கொழும்பு என்று சொன்னால் அந்த அவர்கள் கடந்த 60-65 ஆண்டு காலமாக தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையுமே தரக்கூடாது என்ற அளவில் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் அல்லது கொள்கையைத்தான் கொழும்பு பார்வை என்று நாம் சொல்லுகிறோம். கொழும்பு பார்வை என்பதற்கான விளக்கம் இதுதான். இவர்களுடைய நோக்கமும் இவர்களுடைய எண்ணமும் தமிழ் மக்களுக்கான உரிமைகள் எதையும் வழங்கிவிடக்கூடாது, அவர்களுடைய உரிமைகள் கிடைக்கக்கூடாது என்பதுதான். 1948 அந்த நாட்டுக்கு விடுதலை கிடைத்த காலத்திலிருந்து இன்று வரை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவம் அதுதான். எனவே அந்த பார்வையிலிருந்து விடுபட்டு பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ அந்த பார்வையிலிருந்து விடுபடுவது என்றால் எந்த வழிமுறைகளில் நாம் நம்முடைய போராட்டங்களை நடத்துவது அப்படி என்று பார்க்கிற போது, தமிழ் மக்களுடைய உரிமை அதுதான் முக்கியமானது. தமிழ் மக்களுடைய உரிமை என்று சொல்கிற போது கடந்த காலத்தில் வைக்கப்பட்ட எந்த கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படவில்லை. இன்று கூட எனக்கு ரொம்பவும் வேடிக்கையாகவும் வினோதமாகவும் என்ன இருக்கிறது என்று சொன்னால், இலங்கை அரசாங்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் அல்லது நீதி அமைப்பு முறை, நீதி கட்டுமானம், அந்த கட்டுமானம் என்பது இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழிகாட்டி இருக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதலுடைய அடிப்படையில் நின்று நீதியை பெறுவதற்கு உதவி செய்யுமா என்பது கூட கேள்வியாக இருக்கிறது. ஏனால் அந்த கட்டுமானமே எப்படி இருக்கிறது என்றால், அல்லது அவர்களுடைய நீதியின் வரன்முறையே எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தமிழ் மக்களுக்கு எதிரான நீதி வழங்கக்கூடிய ஒரு சூழல் தான் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், அந்த சட்டதிட்டங்கள் மட்டுமல்ல, அந்த கடந்த காலத்தில் நீதியின் பெயரால் வழங்கப்பட்டது, அதாவது 65 காலங்களில் நடைபெற்ற படுகொலைகள், கொள்ளைகள், தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், இந்த அநீதிகளுக்கு ஏதாவது இலங்கையினுடைய நீதித்துறை ஏதாவது தீர்ப்பு சரியாக வழங்கியிருக்கிறதா? மனசாட்சியோடு சொல்லட்டும், எந்த தீர்ப்பையும் வழங்கப்படவில்லை. வெளிக்கடை சிறைச்சாலையிலே கொலை செய்யப்பட்ட அந்த கொலைகளுக்கான நியாயம், உலகத்தில் எத்தனையோ நாடுகளில் இவ்வாறு ஒரு இன அழிப்போ அல்லது இன மக்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்கிற போது குறைந்தபட்சம் அந்த நீதிமன்றமாவது தலையிட்டு இது தவறு என்று சுட்டிக்காட்டி இருக்கிறது, பொதுமக்களுக்கு அதை அறிவுறுத்தியிருக்கிறது. அப்படிப்பட்ட கடந்த கால நடவடிக்கைகள் எதுவும் இல்லை. தமிழ் மக்களை கொன்றவர்கள் பாராட்டப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றத்திலிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள், அந்த நாட்டினுடைய சட்டமே அப்படித்தான் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம், அரசியல் அமைப்புகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு எந்த பார்வையும் பெற முடியாது. அதனால தான் தமிழ் மக்களுக்கான இந்த உரிமையை பெறுவதற்கு, இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் உலகத்தில் பல நாடுகளில் அவர்கள் வந்து ஐக்கிய நாடுகள் சபையிலோ அல்லது மற்றவற்றிலோ யார் தங்களுக்கு கெடுதல் செய்தார்களோ அந்த கெடுதல் செய்தவர்களுக்கு எதிராக போராடித்தான் உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய தயவில் பெற்ற முடியாது. இப்போ கூட வந்து சில பேர் வந்து நம்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரொம்ப வெளிப்படையாக கேட்குறேன், 65 காலமாக தமிழ் மக்களுக்கு எதையும் செய்யாதவங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட் செய்ய போதா? எப்படி செய்யுதுங்கிற உறுதியும் எவ்வளவு நம்பிக்கையும் அவர்களுக்கு எப்படி வருகிறது என்பதுதான் புரியவில்லை. இப்போ என்ன அப்படின்னா திடீர் என்று ஒரு மாற்றம் ஏன் ஏற்பட்டிருக்கிறது?
இதுவரைக்கும் 65 ஆண்டு காலமாக இடையில் எதையுமே செய்யாதவர்கள் இப்பொழுது செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இவங்களுக்கு எப்படி வருது? அல்ல, உலக ரீதியாக எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த போர்க்குற்றத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு புது வியூகத்தை இன்றிருக்கிற அரசாங்கம் உருவாக்கி வைத்திருக்கிறது. அதற்கு துணை போவதுதான் நமக்கு வருத்தமாகவே இருக்கிறது. அதனால இது உலக மக்கள், இந்திய மக்கள், தமிழக மக்கள், மனித நேயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் ஒருங்கிணைந்து நிற்பதன் மூலம்தான் இதற்கு தீர்வு காண முடியும். தேசிய ரீதியிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் என்ற வகையில் தங்களிடம் நாங்கள் இந்த கேள்வியை கேட்க விரும்புகிறோம். கடந்த 500 ஆண்டு காலத்தில் கடல் சார்ந்த ஏகாதிபத்தியங்களின் தென்னாசிய நுழைவுகள் தெற்கு தென்னாசியாவில் இருந்தே ஆரம்பமாகி இருக்கின்றன. இத்தகைய போக்கு மீளவும் கொழும்பை மையமாக கொண்டு உருவாகி வருவதாக தோன்றுகிறது. ஸ்டேட் என்று சொல்லப்படும் அரசுகளை மையமாக கொண்டே ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு ஓட்டத்தில் தேசமற்று ஆனால் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் மக்கள் பரம்பலால் மிகவும் கொண்ட தமிழர்கள் இந்த ஓட்டத்தை புவிசார் அரசியல் முறையில் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? தமிழ் மக்கள் ஒன்றுபடுவதன் மூலம் தான் இதை எதிர்கொள்ள முடியும். இது இன்று நேற்றல்ல, ஆசியா கண்டத்திலேயே கிழக்கு ஆசியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேஸ் என்று சொல்லக்கூடியது வந்து திரிகோணமலை தான். இது வந்து வரலாற்றில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது ஆங்கிலேயர்கள் காலம், அப்புறம் ஜப்பானியர்களும் ஒரு காலத்தில் அதை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். அமெரிக்கா தொடர்ந்து டிகோ கார்சியாவிற்கு அடுத்தபடியாக இதை ஒரு தளமாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள். இப்படிப்பட்ட பல விஷயங்களை வைத்திருக்கிறது. இலங்கை அரசாங்கமும் என்ன செய்கிறது என்று சொன்னால், இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலை கட்டி அமைப்பதற்கு இந்த திரிகோணமலையையும் ஒரு வாய்ப்பாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். உனக்கு தர்றேன், நீ வா, ஆனால் தமிழ் மக்களுக்கு எதிராக நீ செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நாடகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால், தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள், சாதாரண மக்கள், சிந்தனையாளர்கள், இவர்களை ஒருங்கிணைத்து ஒரு நியாயத்தை முன்னிறுத்துவதற்கான ஒரு விழிப்புணர்வை உருவாக்கக்கூடிய போராட்டத்தை தமிழ் மக்கள் முதலில் எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் எடுக்க வேண்டும், இந்த பிராந்தியத்தில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் எடுக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், இதனால் பாதிக்கக்கூடிய பெரிய பாதிப்பு என்பது தமிழ் மக்களுக்கு தான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் அதை ஒரு முக்கியமாக எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் ஒரு எழுத்தாளர், ஒரு கலை இலக்கிய ஆர்வலர் என்ற வகையில் ஒரு கேள்வி. இன்று உருவாகி வருகின்ற சூழலில் உலகளாவிய ஏகாதிபத்திய ஓட்டங்களையும் அவற்றால் தெற்கு தென்னாசியாவில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பாதிப்புகளையும் பற்றிய ஆழமான அகலமான பிரஞ்சை தமிழில் இன்று எழுதப்பட்டு வரும் இலக்கியங்களிலோ அல்லது கலைப்படைப்புகளிலோ பிரதிபலிக்கவில்லை. மிகவும் குறுகிய உள் விமர்சன மட்டத்துக்குள் மட்டுமே இவை சம்பாதிக்கப்பட்டு வருகின்றன என்ற கருத்தொன்று இருக்கிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த கருத்தில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது. முழுமும் இல்லை என்று சொன்னாலும் ஓரளவிற்கு உண்மை இருக்கிறது. ஒரு உலக மயத்தையும் உலகமய பின்னணியில் ஏற்படக்கூடிய பண்பாட்டு சீரழிவையும் மொழிக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களையும் தெளிவாக உணரக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வை என்பது இன்றைய எழுத்தாளர்களிடம் இல்லை என்ற விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை மீறி பல இடங்களில் பல நல்ல கருத்துக்களையும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கிறார்கள். இப்போ அண்மை காலத்திலே வெளிவந்த சில திரைப்படங்கள், குறிப்பாக இளைஞர்கள், அந்த இளைஞர்களை நான் பாராட்டுகின்றேன். அண்மையிலே குற்றம் கடிதல் என்ற ஒரு திரைப்படத்தை நான் பார்த்தேன். கல்வி உலகத்திலே எவ்வாறு ஆசிரியர்களும் அதே போல் மாணவர்களும் தங்களுடைய கல்வி உலகத்தை ஒரு பழைய மரபில் நின்று ஒரு நேர்மை சார்ந்த ஒன்றாக அதை செயல்படுத்த முடியாத அளவிற்கு தடுக்கப்படுகிறது என்பதை ஒரு மனசாட்சி உறுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக அந்த படத்தை பார்த்தேன். அதே போல் காக்கா முட்டை என்றொரு திரைப்படம், அந்த திரைப்படம் எவ்வாறு ஒரு நவீன கலாச்சாரம், நம்மை அறியாமலேயே உலகமயம் நுகர்வு கலாச்சாரம் என்பது நம்மை அப்படியே ஒரு பஞ்சி பொதிகளை பிரித்து போட்டதைப் போல நம்முடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது என்பதை பற்றி அது காட்டுகிறது. இப்படிப்பட்ட இளைஞர்களுடைய முயற்சிகள் மிக கடுமையாக இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் தமிழ்நாட்டிலே பெருமாள் முருகன் போன்றவர்கள் சமூகத்தினுடைய ஒடுக்குமுறைகள், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாவலாக எழுதுகிறார்கள். இன்னும் பல நாவல்கள், எழுத்துக்கள் இவையெல்லாம் வருகிறது. இருந்தாலும் கூட கடந்த காலத்திலே,
அதாவது விடுதலை போராட்டத்திற்கு பிந்திய காலங்களிலே ஒரு புதுமைப்பித்தன், அதற்கு பிந்தி ஜெயகாந்தன், இப்படிப்பட்டவர்கள் எழுதியதை போன்ற ஒரு எழுத்துக்கள் ஒரு உலகமய பின்னணியிலே இன்று வருவது குறைவாக இருக்கிறது. நான் அண்மை காலத்திலே வந்த ஈரான் படங்கள் சில படங்களை பார்க்கிற போது உலகமயத்தையும் மனித வாழ்வு எப்படி சீரழிக்கப்படுகிறது என்பதை மிக ஆழமாகவும் உன்னதமாகவும் அவையெல்லாம் எடுத்து காட்டுகிறது. சில இலக்கியங்கள் சிறந்த இலக்கியங்கள் எல்லாம் வருகிறது. அதற்கு இணையான இலக்கியங்களை புதிய தலைமுறை எழுத்தாளர்கள் முயற்சி செய்து அறிந்து அதை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு அந்த திறமை இருப்பதாக நான் கருதுகின்றேன். ஆனால் இந்த கலாச்சாரத்தை ஒரு எதிர் போராட்டமாக அவர்கள் நடத்தினால்தான், இந்த பிரச்சனைகளிலே அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆழம் ஏற்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் அவர்களுடன் பல படைப்பு இலக்கியம் என்பது வெளிப்பட்டு வரும். அதற்கான புதிய முயற்சிகளிலே பல இளைஞர்கள் ஈடுபடுவது அவசியம் என்று நான் கருதுகிறேன். குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மக்கள், குறிப்பாக ஈழத்தமிழத்து இளைஞர்கள், அவர்களுடைய அனுபவம் என்பது மிக விரிவான அனுபவம். இரண்டாவது உலக பெரும்போருக்கு பிறகுதான், போரின் அழிவுக்கு பிறகுதான் ஐரோப்பிய இலக்கியங்களிலே ஒரு செழுமை ஏற்பட்டது. அதே போல இன்று இருக்கக்கூடிய ஈழத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த பாதிப்பை எழுதக்கூடிய அந்த படைப்பு இலக்கணங்களுடைய உச்சத்தை அவர்கள் தொட வேண்டும், அதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுக்க வேண்டும் என்பதை நான் என்னுடைய வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பொறுத்தவரை அது தனது கொழும்பின் ஒற்றையாட்சியுடன் தனது புவிசார் அரசியலை முன்னிலைப்படுத்துகிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை தனது தமிழ்நாடு என்ற குறித்த பார்வையுடன் மட்டுமல்ல அதன் பொருளாதார நிறுவனங்களின், அதாவது கோஆப்பரேட்டுகளின் கொழும்புடனான உறவும் கொழும்பை மையப்படுத்தியே அமைந்திருக்கிறது. இது குறித்து தங்கள் கருத்து என்ன? அநேகமாக இந்த உலகமய பின்னணியில் வந்து கார்பரேட் நிறுவனங்கள் தான் உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறது. கார்பரேட் நிறுவனங்கள் நினைத்தால் ஒரு நாடாளுமன்றத்தை சட்டமன்றத்தை அப்படியே விலைக்கு வாங்க முடியும், சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்க முடியும். இந்த சாவரின் பவர்னு சொல்கிறோம்ல, ஜனநாயக மக்களுடைய அந்த உரிமைகள், அந்த உரிமைகள் என்பதற்கெல்லாம் அர்த்தமே கிடையாது. அதாவது வந்து மக்களெல்லாம் வாக்களித்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பார்லிமெண்ட் மெம்பர்களை விலகி தேர்வு செய்கிறாங்கன்னா அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கி தங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய நபர்களாக மாற்றக்கூடிய வலிமை என்பது இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு இருக்கிறது. அந்த கார்பரேட் நிறுவனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க, ஒரு வட்டத்தை உருவாக்கி அந்த வட்டத்திற்குள் வைத்து ஒரு தேசத்தை தங்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அப்படித்தான் இலங்கையிலும் ஒரு கார்பரேட் வட்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கார்பரேட் வட்டத்துடைய நோக்கம் என்னவா இருக்குது? எந்த போராட்டமும் நடக்கக்கூடாது, உரிமைகளை பற்றி கவலை இல்லை, தமிழ் மக்கள் உரிமை பெற வேண்டும், தமிழ் மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று என்ன கார்பரேட் கம்பெனிகள் அதுக்காகவா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? லாபம், அவனுக்கு கொள்ளை லாபம், மேக்சிமம் ப்ராஃபிட். மனிதனை கொன்று இரத்தத்தை எடுத்து எவ்வளவு லாபத்தை பெற முடியுமோ அவ்வளவுதான் அதனுடைய நோக்கம். அந்த வட்டத்துக்குள் அது இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு ஏற்படக்கூடிய நம்முடைய போராட்டங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறாமல் தடுப்பதற்கு கார்பரேட் நிறுவனங்கள், கார்பரேட் ஊர்வ ஊடகங்கள் முக்கியமான பங்களிப்பை செலுத்தி கொண்டிருக்கிறது. ஈழத்தமிழர் போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பல்வேறு சாயல் கொண்ட செயற்பாட்டாளர்கள் மத்தியில் அவர்களிடையே அணுகுமுறை வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரு விடயத்திலாவது, அதாவது ஈழத்தமிழர்களை கொழும்புக்கூடாக அணுகாமல் நேரடியாக அணுகுங்கள் என்று ஏகாதிபத்தியங்களுக்கு சொல்லுவதிலாவது ஒரு கருத்தியல் ஒருங்கிணைப்பை கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறீர்களா? கட்டாயம் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தால் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போ இலங்கை அரசாங்கம் இலங்கையினுடைய குடிமக்களாக தமிழ் மக்கள் அங்கே இருக்கிறாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமான கடமை என்ன இருக்கிறது அப்படின்னாக்க, தமிழ் மக்களுடைய உரிமை என்பது இன்னமும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், இலங்கை அரசோடு பேசி தமிழ் மக்களுடைய உரிமையை பெற முடியுமா? பெற முடியாது என்பதுதான் கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள். பெறவே முடியாது. அப்போ எப்படி பெற முடியும் அப்படின்னாக்க, உலக அளவிலான ஒரு நிர்பந்தத்தை, உலக அளவில் என்று சொல்லுகிற போது ஆதிக்க நாடுகளுடைய தயவில் போய் நின்றுட்டு அவன்கிட்ட கெஞ்சி ஒவ்வொருத்தனா கொண்டு வந்து கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் உலக நிர்பந்தங்கள். உலக நிர்பந்தம் என்பது உலக மக்களின் நிர்பந்தம், மனித சக்திகளின் நிர்பந்தம்.
மானுடத்தினுடைய கடமை என்பதை உணர்த்தி அந்த மக்களை ஒருங்கிணைத்து இந்த 1.5 லட்சம் பேரை கொன்னு இருக்கான். இப்படி நடந்த ஒரு கொலைக்கு கேட்கறதுக்கு கூட ஒரு நாதி இல்லைன்னாக்க இது என்னையா மனித குலம், என்ன மனித நேயம் இங்க இருக்கு என்று கேட்கக்கூடிய அந்த அழுத்தங்கள் மட்டும்தான் இந்த வெற்றியை கொடுக்குமே ஒழிய எல்லாம் சிலதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வேடிக்கையாகவும் விந்தையாகவும் இருக்கிறது. ஏதோ புதிதாக நேத்து பிறந்து இன்னைக்கு வந்தது மாதிரி சில ஆட்கள் சில அரசியல் தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இல்லையா, ஒரு ஹிஸ்டரி இல்லையா? ஏன்னா இவங்க பிறந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான தீர்வு வந்ததை போல, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகமே உருண்டுவிடும் என்பதை இருண்டுவிடும் என்பதை போல இவர்கள் கண்களை மூடிக்கிட்டு உலகமே இருட்டா இருக்குங்கிறாங்க. இவங்க கண்ணை திறந்தா உலகமே ஏதோ வெளிச்சம் வந்தது மாதிரி ஒரு தோற்றத்தை கெடுக்கிறார்கள். இந்த ஐநா ஜெனீவாவில் நடந்த இந்த நாடகங்களை எல்லாம் பார்க்கிற போது ரொம்ப வேதனையா இருக்கு. இலங்கை அரசாங்கம் என்ன என்று யாருக்கும் தெரியாதா? அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது யாருக்கும் தெரியாதா? அதே போல உலக அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கார்பரேட் நிறுவனங்கள் அல்லது ஆதிக்க உலகம் எதுக்காக அந்த உலகத்துக்குள்ள வளவர்றாங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியாதா? They have their own agenda. அவர்களுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. நான் மிகத்த வெளிப்படையாக கேட்கிறேன், அவர்களுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிற போது உங்களுக்கென்று ஏன் ஒரு திட்டம் இல்லை? என்ன திட்டம் அது? அதை பற்றி உண்டா? அதை எப்படி நாம் கொண்டு வரப்போகிறோம்? இந்த கேள்விக்கான விடையைத்தான் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த கேள்விக்கான விடை என்ன இருக்கிறது என்று சொன்னால், ஒரு உணர்வு பூர்வமாக இரத்தமும் சதையுமாக நின்று மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதிலே, தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதிலே அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய மனித வலிமையும் அதற்கான பக்குவமும் அதற்கான தொலைநோக்கு பார்வையும் நமக்கு வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. இன்றைய பலகணி நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு இந்த நேர்காணலை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.